செய்களும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன் இயேசுவே. வலுவாமல் காத்திட்ட தேவனே, வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விளக்கியனே, வாழ்ந்திட செய்தவரே. இரண்டாவது ஸ்தோத்திரம் நம்முடைய பார்த்து என்ன, நாம நீதிமானாக என்ன செய்யணும், என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். சில வேளையிலே நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைப்போம், பட் நாம் நீதிமானாக அந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமானை ஒருபோது, he shall never allow the righteous man to be moved. நம்ம சந்திக்கின்ற எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு நீதிமானை தள்ளாட விட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். Whom shall does God sustain? யாரை கர்த்தர் தாங்குகிறார், யாரை தள்ளாட விட்டார் என்றால், answer is righteous. ஆமென். Righteous man. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருக்கணும். ஆமென். நீதிமான் சில மனுஷருடைய முன்னிலையிலே ரொம்ப நீதிமான்களாக காணப்படுவார்கள், தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருக்கணும். மனுஷருக்கு முன்பாக என்று சொல்லி, மனுஷருக்கு முன்பாக நாம் மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யணும், கண்டிப்பாக தேவன் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் என்ன செய்வதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டது. நீதிமான் என்ற வார்த்தைக்கு மூன்று கருத்துக்களை தேவ மனிதர்கள் சொல்லுகிறாங்க. பைபிளில் வாசிக்கும் போது, ஹேவிங் எ ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுள் ஆண்டவரோடு எப்பொழுதும் சரியான ஒரு உறவை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது ஸ்தோத்திரம், பீயிங் அக்செப்டபுள் இன் த சைட் ஆஃப் காட், தேவனுடைய பார்வையில் பிரியமானவர்களாக இருக்கணும். மூன்றாவது, ஆல்வேஸ் டூயிங் ரைட் திங்ஸ் இன் எவ்ரி பிளேஸ், எந்த இடத்திலும் ஆட்கள் பார்க்கும் போதும் பார்க்காத போதும், ஸோ எந்த இடத்திலும் சரி நல்ல சரியான காரியத்தை செய்தல், ஹேவிங் ஏ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு நல்ல உறவு. ரெண்டாவது, பீயிங் அக்செப்டபுள் பை காட் இன் த சைட் ஆஃப் காட், ஆண்டவுடைய பார்வையில் செவ்வையானவர்களாக இருக்கணும். மூன்றாவது, எந்த இடத்திலும் சரியான காரியத்தை என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் மனுஷனுடைய பார்வையிலும் எந்த இடத்திலும் டூயிங் த ரைட் திங் இன் ஆல் பிளேசஸ். ஸ்தோத்திரம். நாம் அப்படி காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது ஆண்டவர் நம்மை தள்ளாட விட்டார். கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேலே வைத்து விட்டோம், நாம் ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாக காணப்படவில்லை என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய காரியம் தாமதிக்கலாம், தடைபடலாம். நிவேதத்தில் வாசித்து பார்க்கையில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா 59 வாசிக்கிறோம், எரேமியா 5:25 வாசிக்கும் போது, உங்கள் பாவங்களே உங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது, நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று ரெண்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் இன்னொரு வசனம் உண்டு, நீதிமானுக்கு நன்மைகள் எப்படி வருமா, நீதிமானுக்கு நன்மை பலனாக வரும், எப்படி வருமா, பலமாக பலனாக வரும், கண்டிப்பாக வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக தருவார். ஸோ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது, அவர் உன்னை ஆதரிப்பார், ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், தள்ளாட விட்டார். அப்போ நம்மை தள்ளாட ஒட்டாமல்
பாதுகாப்பது தேவனுடைய செயல், அது தேவனுடைய பார்ட். நம்மை ஆதரிப்பதும் யாருடைய செயல்? சஸ்டைனிங் இஸ் காட்ஸ் பார்ட். வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 41:10 சொல்லியிருக்கிறார், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், தாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் நம்மை தாங்குவார். நாம பார்க்கும்போது எப்படி தாங்குவார், எப்பொழுது தாங்குவார், தாங்குவார். ஐ வில் சஸ்டெயின் யூ. எப்போ, எப்படி, வென், ஹவ், இந்த ரெண்டுக்குமே நம்மிடத்தில் ஆன்சர் கிடையாது. எப்போ தாங்குவாரு, எப்படி தாங்குவாரு, இந்த மொர்தெகாயின் சம்பவத்தில் பார்க்கும்போது இப்படி நடக்கும் என்று யாராவது நினைத்திருக்க கூடுமா? அந்த ராத்திரியிலே நீங்க வேதத்தில் வாசித்துப்ப 6:1 வாசிக்கிறோம், On that night the king could not sleep. பொதுவாக ராஜாக்கள் இரவு நேரத்தில் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்ல தூங்குவார்கள். ஒருவேளை தூக்கம் கலைந்தால் கூட ஏதாவது என்டர்டைன்மெண்ட்ஸ்களை தான் செலவு செய்வார்கள். அதான் ராஜாக்களுடைய வழக்கம். ஆனால் 6:1 வாசிக்கிறோம், On that night the king could not sleep, so he commanded to bring the book of records of the chronicles. அதாவது நாளாகம புஸ்தகத்தை கொண்டு வரும்படி என்ன செய்தார், கட்டளையிட்டார். God made him interested to read the book, record of the book. ஆண்டவர் அந்த நாளாகம புஸ்தகத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பொதுவாக தூக்கம் வராவிட்டால் என்ன செய்வார்கள் ராஜாக்கள், வேற ஏதாவது கேளிக்கைகளிலும் என்டர்டைன்மெண்ட்ஸ்களிலும் செலவிடுவார்கள். இரவு நேரத்தில் அல்ல தூங்குவார்கள், அப்படி தூக்கம் இல்லாத சூழ்நிலையில் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த ராஜாவுக்கு அந்த பர்டிகுலர் டே, அந்த ராத்திரியிலே தூக்கத்தை கலைத்து இந்த நாளாகம புஸ்தகத்தை வாசிக்க செய்து அந்த மொர்தெகாயின் சூழ்நிலையை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வது தற்செயல் அல்ல, இட் வாஸ் த ஆக்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய செயல். அந்நாட்களிலே அந்த ராஜாவும் தூங்கவில்லை, ஆமானும் தூங்கவில்லை, எஸ்தரும் தூங்கவில்லை, மொர்தெகாயும் தூங்கியிருக்க மாட்டான். ஆண்டவரும் கூட இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக ரொம்ப கருத்தாக இருந்தார். அந்த ராத்திரி ஆண்டவர் அதை செய்வார் என்று யாருக்கு தெரியும்? ஆகையினால எப்போ செய்வாரு, எப்படி செய்வாரு, அதுக்கு ஆன்சர் அல்ல. பட் ஹி வில் சஸ்டெயின் அஸ். நாம பாரத்தை வைப்பது நம்முடைய பார்ட். இஃப் யூ புட் யுவர் பர்டன் அப்பான் ஹிம் அட் ஹிஸ் ஃபீட், அவருடைய பாதத்தில் ஜபத்தின் மூலம் விசுவாசத்தோடு வைத்தால் அவர் கிரியை செய்வார், கண்டிப்பாக கிரியை செய்வார். ஏசா இப்படி வந்து முத்தம் செய்வான், அரவணைப்பான், ஏற்றுக்கொள்வான் என்று யாக்கோபு நினைத்திருந்தால் அப்படியெல்லாம் கலங்கியிருக்க மாட்டான், அவ்வளவு வெகுமானங்களை கொடுக்க முன் வந்திருக்க மாட்டான். அதெல்லாம் அப்பொழுது ஆண்டவர் அது செய்வார். எப்பொழுதுமே கர்த்தர் செய்வதை நமக்கு சொல்லிக் கொண்டல்ல, ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்வார். சர்வ வல்லமை உள்ள நல்ல இயேசுவே, நீதான் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிகாரம். சரீர பொருளாதார எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீர், நாங்கள் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பாகவே எங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆன்சராயிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை எங்களுக்கு நினைப்பூட்டினீர். கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் தங்கள் பேடனை வைத்து உம்மால் ஆதரிக்கப்பட உதவி செய்யும். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும். நல்ல பிதாவே.